விழுதுகள் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு தோழி தீர்மானம் எப்படி எழுதுறதுன்னு கேட்டிருந்தாங்க. நம்ம சேனலில் நிறைய தீர்மான வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் அவங்களோட குரூப்புக்கு எப்படி தீர்மானம் எழுதுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக சுலபமாக எப்படி தீர்மானம் எழுதுறதுன்னு இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் அந்த யூடியூப் வச்சுருக்கோம், அதில் தீர்மானம் எழுதி இப்படி காமிச்சிருக்காங்க. அவங்க பாருங்கள், இந்த கணக்கு எல்லாமே இங்கே இங்கே கீழே கொண்டு வந்திருக்காங்க. சரியாக தான் இருக்குது இவங்களோட அமௌண்ட்டு. ஆனால் இதை இப்படி எழுதுறத விட நான் சொன்ன மாதிரி எழுதுனீங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும், எல்லாருமே புரிஞ்சிக்க முடியும். இவங்க டோட்டல் கொண்டு வந்து இங்கே இங்கே இந்த வட்டிக்கு முடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த தீர்மானத்தை தான் இப்போ மாற்றி எழுதி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சுயோதவி குழு தோழிகளுக்கு வணக்கம். தீர்மானம் எப்படி எழுதணும்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க, அதுதான் நாங்கள் இன்றைக்கி போட்டிருக்கோம் பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூட்ட தேதி போட்டுக்கணும், எத்தனை பேர் மொத்தம் இருக்காங்க, கையெழுத்து எத்தனை பேர் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த இது எழுதிக்கணும். நம்ம எத்தனை பேர் இன்றைக்கி வந்திருக்காங்க, கூட்டத்தில் கலந்துருக்காங்க அப்படின்றத இங்கே போட்டுக்கணும். அப்புறம் சென்ற மாத சேமிப்பு, இம்மாத சேமிப்பு, மொத்த சேமிப்பு இங்கே போட்டுக்கணும். அப்புறம் பேர் எழுதிக்கணும், எல்லாத்தோட பேர் வரிசை எழுதிக்கணும். அதுக்கப்புறம் சந்தா தொகை, அவங்க எவ்வளோ மாதம் சந்தா கொடுக்கணும் அந்த சந்தா தொகையை முதல் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே காலம் போட்டுக்கணும், காலம் போட்டு சந்தா தொகை, சென்ற மாத சேமிப்பு, இம்மாத சேமிப்பு, மொத்த சேமிப்பு, கடன், அசல், வட்டி, நிலுவை, தவணை, மொத்தம் அப்படின்னு சொல்லி நம்ம காலம் போட்டுக்கணும். முதல்ல காலம் போட்டு சந்தா தொகை 20 ரூபா அதை போட்டுக்கணும். சென்ற மாத சேமிப்பு எவ்வளோ இருக்குது அது போட்டுக்கணும். இந்த மாத சேமிப்பு 500 ரூபா மொத்தம். இது ரெண்டையும் போட்டுனா இங்கே 2000 ரூபா போட்டுக்கணும். கடன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா போன மாதத்தோட நிலுவை தொகை எடுத்து இந்த மாதம் நம்ம எழுதணும். இப்போ 10000 ரூபா எடுத்திருக்காங்க, அசல் 1000 கட்டியிருக்காங்க, வட்டி 100 ரூபா, மீதி 9000 ரூபா, இது முதல் தவணை இப்படி போட்டுக்கணும். இதே மாதிரி ஒவ்வொருத்தரோட கடன், அசல், வட்டி, நிலுவை கரெக்டாக எழுதிக்கணும். அந்த தவணை தொகை எழுதிக்கணும். இப்போ மொத்தம் அப்படிங்கிற இடத்துக்கு இங்கே என்ன இவங்க இங்கே பண்ணியிருக்காங்கன்னா சேமிப்பையும் சந்தாவையும் கூட்டி 520 ரூபா அப்படின்னு போட்டுக்கணும். இவங்க அசல் கட்டியிருக்காங்க, சேமிப்பு, அசல், வட்டி இது மூணையும் சேர்த்து இங்கே பொண்ணு சந்தாவும் சேர்த்து இதில் போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லாத்தோட மொத்த தொகையும் இங்கே வரிசையாக போட்டு எழுதிக்கணும். இதே மாதிரி இங்கே எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே கூட்டிக்கணும், இவங்க எல்லாத்தோட தொகையும் கூட்டிக்கணும். இங்கே கூட்டு இந்த கூட்டுத்தொகை வந்து சென்ற மாத சேமிப்பு, இந்த தொகை வந்து இங்கே கரெக்டாக மேலே வரணும். அதே மாதிரி இம்மாத சேமிப்பு 10000 ரூபா கட்டியிருக்காங்கன்னா அது இங்கே போட்டுக்கணும். இது ரெண்டையும் நம்ம கூட்டி இங்கே போட்டுக்கணும். இப்போ 40000 ரூபா வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே மொத்த சேமிப்புலேயும் இந்த டோட்டல் 40000 ரூபா இங்கே வரணும். அப்புறம் எவ்வளோ இது லோன் எடுத்திருக்காங்களோ அது 31000 எடுத்திருக்காங்கன்னா இதை கூட்டி இங்கே போட்டுக்கணும். அசல் கூட்டி போட்டுக்கணும், வட்டி போட்டுக்கணும், இப்போ நிலுவை எவ்வளோன்னு போட்டுக்கணும். இப்போ எத்தனை பேர் எடுத்திருக்காங்க கடன் அப்படின்னு போட்டுக்கணும். மொத்தம் 3 பேர், அந்த 3 பேர் இங்கே போட்டுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம கூட்டி இங்கே எழுதிக்கணும். இப்போ நம்ம கூட்ட பொருளில் இந்த தீர்மானம் எழுதுனதுக்கப்புறமா இப்போ உள்கடன் யார் வாங்க போகிறாங்க இந்த மாதம்னு சொல்லி அவங்க பெயரை போட்டு இந்த இடத்துக்கு நம்ம 10000 ரூபா எழுதிக்கணும். அதே மாதிரி போக்குவரத்து செலவு 210 ரூபா, இந்த பணத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். இது வந்து இந்த பக்கம் நம்ம கொண்டு வந்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடு என்ன செய்யணும்னா வசூல் செய்த தொகை அப்படின்னு போட்டுக்கணும். சேமிப்பு 10000 ரூபா, அசல் இதை போட்டுக்கணும் 3500. இங்கே இருக்கிற தொகை எடுத்து அப்படியே இங்கே போட்டுக்கணும். அடுத்தது வட்டி 310, அடுத்தது சந்தா 400 ரூபா, டோட்டல் 400 ரூபா சந்தா அதை போட்டுக்கணும். மொத்தம் வந்து 14210 ரூபா இங்கே போட்டுக்கணும். அடுத்தது சென்ற மாதத்தோட வங்கி இருப்பு, இது வந்து பேங்க் பாஸ்புக்கில் இருக்கும், இதை எழுதிக்கலாம். இம்மாத இருப்பு 44000 ரூபா. இது எப்படின்னாக்க இந்த கடன் நம்ம கொடுத்ததுக்கப்புறமா இங்கே எவ்வளோ மீதி இருக்கோ இந்த தொகையை போட்டுக்கிறோம். இம்மாதம் மொத்த இருப்பு 13510 ரூபா. இப்போ வந்து 10000 ரூபா லோன் கொடுத்துருக்கோம். போக்குவரத்து செலவு 210 ரூபா,
மொத்தம் வங்கியில் எடுக்கும் தொகை இந்த தொகை போட்டுக்கணும். எப்பயுமே சந்தாவை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோமாக்க அதை வந்து செலவில் காமிக்கணும். நம்ம அங்கேயே கழித்து எழுதினோமாக்க அந்த கணக்கு நம்மளுக்கு சரியாக வராது. அதனால் சந்தா என்னென்ன பணம் வாங்குகிறோமோ அந்த வாங்கின அந்த தொகையை வந்து கண்டிப்பாக நம்ம பேங்க்கில் கொண்டு கட்டணும். அதுக்கப்புறமா அந்த தொகையை வந்து எடுக்கணும். நம்ம இப்படி தான் நம்ம தீர்மானம் எழுதிக்கணும். இந்த இடத்துக்கு நம்ம சங்கத்தோட சீல் வச்சு கையெழுத்து போட்டுக்கணும்.